நாலு எட்டு பன்னெண்டு அப்ப மூணு ஏழு பதினொன்னு ஒண்ணுல எங்கிட்ட ஒருத்தருக்கு கேட்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்க ஒண்ணுல சிம்பிளா சொல்லுவானே 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்க சொல்லுவாங்க அடுத்து வர மூணு பதினொன்னு மூணு ஏழு பதினொன்னு காமிக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிற வித்து அடைப்பீங்க சார் சார் அதுக்குதான் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எப்ப விற்கும் சார் அடுத்த புத்தியில வித்துரும் சார் வித்துனா கடன் அடைச்சிருவாரு உடனே என்னுடைய ஸ்டூடெண்ட் கேட்பார் சார் அவன் கடன் வைக்கணும் தான் வந்தான் ப்ராப்பர்ட்டி போச்சா சார் அவனுக்கு ஒத்தப்பட பாவம் தானே சார் பணம் வந்தாதானே சார் கடன் அடைக்க முடியும் பணம் வராமல் எப்படி சார் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்பார் ஆனால் நீங்க பாருங்க இரட்டைப்படை பணக்காரனு கடன் அதிகமா இருக்கா ஏழைக்கு கடன் அதிகமா இருக்கா சார் பணக்காரன் தான் கடன் அதிகமா இருக்கு வேலை செய்யணும் கடன் அதிகமா இருக்குமா வேலை இல்லாதனு கடன் அதிகமா இருக்குமா சார் வேலையே ஒருத்தனுக்கு இல்லை அவனுக்கு கடன் இருக்குமா வேலை இருக்கிறவனுக்கு கடன் இருக்குமா சார் வேலை செய்யறவனுக்கு வீட்டுல வந்து பணம் கொடுத்துட்டு கெஞ்சு வாங்கிக்கல ஐயா கடன் வாங்கிக்கங்க பேங்க்ல போடுங்க தம்பி கொஞ்சம் போடுப்பா நல்லதான் வேலை செய்யறேன் போடுப்பா கொஞ்சம் போடுப்பான்னு கெஞ்சு வாங்கிக்கலாம் ஆனா வேலை இல்லாதவங்க போய் கேட்டா உனக்கு வேலை இல்ல தர முடியாது என்ன சார் ஏமாத்து போடுவேன் என்ன சார் ஆஹ் இந்த மூணு ஏழு பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சார் அதாவது சொத்து விற்கிறது இந்த மாதிரி வகையில ஒரு ஆல்டரேஷன் பண்றது இந்த மாதிரி பண்றது இந்த மூணு ஏழு பதினொன்று அதாவது ஏழு பதினொன்று காமிங்க இப்ப புதன் வரும்போது உங்களுக்கு மூணு பதினொன்று வரும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கலாம் ஏதோ ஒரு இது நடக்காங்க ஆனா இந்த சூரிய புத்தி வரும்போது இந்த மூணு பதினொன்று காமிக்கும் போது ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு பொருளையோ கம்ப்ளீட்டா வித்துட்டு ஒரு பெரிய கடனை கொஞ்சம் கொஞ்சம் குறைப்பீங்க அந்த கடனோட வலு வந்து அப்படியே கம்மியாயிடும் ஆனா விறுவிறுப்பு இருக்காது ஆனா கடன் அளவு குறையும் அதாவது ஒரு புத்தி ஆற காமிச்சு அடுத்த புத்தி ஒத்தப்படை பாவத்தை காமிக்கணும்னு வச்சுக்கீங்களேன் கடன் வந்து குறையும் சார் ஒரு புத்தி ஆற காமிச்சு அடுத்த புத்தி எட்ட காமிதுன்னு வச்சுங்களேன் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கிக்குவாங்க சரிங்களா சரி அடுத்த இது போகுமா சார் அதனால வந்து நீங்க பண்ணலாம் சார் ஆக்சுவலா ஓகே சார் அடுத்து என்ன சார் சேகர் சொந்த வீடு அமையுமா ஃபர்ஸ்ட் சொந்த வீடு அமையுமான்னு பார்க்கும்போது முதல்ல கொடுப்பனையை பத்தி பாப்பான் எந்த பாவத்தை போய் பார்க்கணும் சார் சரி நாலாவது வீடு இருக்கு கொடுப்பனை நல்லா இருக்கா நல்லா இல்லையா யாரும் சொல்ல வேணா எழுதி வைங்க நான் வந்து பாக்குறேன் சொத்து சேர்க்கிற அமைப்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சார் அதாவது நாலாவது வீடு இவருக்கு எப்படி இருக்குன்னா மூணு பதினொன்னு ஐந்து சொத்து சேர்க்கிற கொடுப்பனை வந்து இல்லை சொத்து சேகர கொடுப்பனை இல்ல நாலாவது வீட்டை கெடுக்கிற அமைப்பு இருக்குல்ல சார் இது லக்னத்துக்கு நல்லா இருக்கு ஆனா இருக்கிற வீடு நல்லா அழகா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா குடியிருப்பு லக்னத்துக்கு இது சாதகமா இருக்கிற இருக்கிற வீடு எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா ஒரே இடத்துல இருக்க முடியாது அடிக்கடி இடத்தை மாற்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஓகே ஆனா சொத்து சேகர கொடுப்பனை கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுக்காக இவருக்கு சொத்தே கிடைக்காதுன்னு அவசரப்பட்டு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம பன்னெண்டு பாவத்துக்கும் ஒரே கண்ணோட்டத்துல பலன் சொல்லக்கூடாது சில பாவத்துக்கு ஒரு மாதிரியாகவும் சில பாவத்துக்கு வேறு மாதிரி கான்செப்டும் இருக்கு என்ன அப்படின்னா நிலையான பாவங்கள் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து இதுக்கு விதி கெட்டு போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் மீதி பாவம் இருக்கு பாருங்க மூணு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த பாவத்துக்கு விதி கெட்டு போயிருந்தாலும் தசாபுஞ்சி வழியாக பண்ணலாம் ஏன்னா வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் சார் வருட கணக்காக வீடு கட்டுவாங்களா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்ப புத்தி நல்லா இருந்தாவே போதுமானது ஆனா கொடுப்பனை சரியில்லாம போனா சின்ன வயசுல வீடு வாங்க முடியாது நான் காலைல சொல்லியிருக்கேன் சார் ஆக்சுவலா கொடுப்பனை சரியில்லை சின்ன வயசுல கடக்கடன் வீடு வாங்க முடியாது அதுல தடைகள் இருந்துகிட்டே இருக்கேன் நிலையான பாவம் சார் இதுக்கு வந்து விதி நல்லா இருந்தே ஆகல சார் ஆக்சுவலா இந்த பாவத்துல விதி கெட்டு போச்சுன்னா அடி பலமாயிடும் அது லைஃப் அவ்வளவு நல்லா இருக்காது இந்த பாவத்துல விதி கெட்டு போனா நம்ம சமரசம் பண்ணிக்கலாம் இந்த பாவத்துல விதி கெட்டு போயிடும் போது அதை வந்து நம்ம சமரசம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல விதி கெட்டு போகும்போது அதை நம்ம சமரசம் பண்ணிக்கலாம் ஆனா இந்த இடத்துல இந்த ஒன்னு ரெண்டு ஆறு ஏழு பத்துங்கிற இடத்துல விதி கெட்டு போனா அது கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு வலுவா இருக்கு ஓகேங்களா அதனால இவருக்கு வீடு இல்லைன்னு முடிவு பண்ண வேணாம் பட் சில தடைகள் இருக்கு அப்படின்னு எடுத்துரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு உண்டான காரகம் இப்போ பாவம் கெட்டு போச்சுங்கிறதால அடுத்து என்ன பண்றோம் காரகத்துக்கிட்ட போறோம் காரகம் எப்படி இருக்கு செவ்வாய் எப்படி இருக்கு செவ்வாய் எப்படி இருக்குன்னா
பலவீனமாதான் இருக்கு. இப்ப தசாபுத்திக்கு போ. தசாபுத்திக்கு போகும்போது நடப்பு தசை என்ன புத்தி? புதன் தசை. புதன் தசை வீடுக்கு நல்லா இருக்கா? 3:12 தசாநாதனுடைய அமைப்பு அவ்வளவு வலுவா இல்லை. தசை வந்து 3:12 காமிக்குது இல்லையா? சரி, இந்த தசையில இல்லை அப்படின்னா தசையில இருக்கிற புத்தியை பார்ப்போம். நடப்பு புத்தி என்ன புத்தி? சந்திர புத்தி. சந்திரன் வந்து நிலையற்ற கிரகன்றதால அதை நம்ப முடியாது. அதனால இந்த சந்திர புத்தி வந்து ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும், ரொம்ப வலுவாக எடுத்துக்க முடியாது. சந்திர புத்தியை விட்டுருக்கேன். செவ்வாய் புத்தி அதுவும் வலுவாக இல்லை. ராகு புத்தி பாருங்க, 4, 8, 10, 12ங்கிறதால ராகு புத்தியில் வீடு வாங்குவேன் சார். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கடன் குணம், கொஞ்சம் ஸ்ட்ரெயினும் கொஞ்சம் இருக்கும். புதந்தசியில் ராகு புத்தி சார். அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு சம்பவம் நடக்கணும்னா, இப்போ இந்த ஜாதகத்தில் 4வது வீட்டு சப்ளாடு யார் சார்? உங்க ஜாதகத்தில் 4வது வீட்டு சப்ளாடு யார் சார்? சுக்கிரன். சுக்கிரனுடைய சாரத்தில் யார் இருக்கான்னு பாருங்க. என்ன சார்? சுக்கிரனுடைய சாரத்தில் யார் இருக்கான்னா சனி சந்திரன் இல்லை சார், ராகு இருக்கு. ராகு வந்து சுக்கிரனுடைய சப்பில் இருக்கு, கேது வந்து சுக்கிரனுடைய ஸ்டார்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சுக்கிரனுடைய சாரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் சுக்கிரனுடைய வேலையை செய்யும். சுக்கிரனுடைய சாரத்தில் யார் இருக்காருன்னா கேது இருக்கு. கேது பாருங்க, சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கா? இருக்கா சார்? இருக்கா? கேது வந்து பூராட நட்சத்திரத்தில் இருக்கா? கேது வந்து தனுசு ராசியில 16 டிகிரியில் இருக்கு பாருங்க. 16 டிகிரியில் 15, 15, 39 இருக்கு இல்லையா? அது கேது, அது வந்து சுக்கிரனுடைய சாரம் தானே சார். ராகு வந்து கேது, ராகு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சப்பில் இருக்கு. அப்போ ராகு கேது இந்த ரெண்டு கிரகம் தான் உங்களுக்கு சொத்துக்களை தரக்கூடிய கிரகம். அதே நேரத்தில் வாங்கக்கூடிய சொத்து கொஞ்சம் கடன் கொஞ்சம் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 8:12 இருக்கிறதால கொஞ்சம் கடன் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும். ராகு புத்தியில் வாங்குவீங்க சொத்து. மேக்சிமம் உங்கள் பேரில் வாங்க சொத்து உங்கள் மனைவி பேரில் வாங்குங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 4வது வீடு 3, 5, 3, 11, 5ங்கிறதால எந்த பொருள் வாங்கினாலும் அது வித்துற அமைப்பு தான் அதிகமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் 4வது வீடு 3, 3, 11 தொடர்பு உள்ளதோ அவங்க ஒரு பொருளை வாங்கினாலும் இமீடியட்டாக விற்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருக்கும் இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் ராகு புத்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ராகு புத்தி 2016 வருது. இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு. இதுக்கு முன்னாடியும் வீடு வாங்குற அமைப்பு ஒரு இடத்துல வந்திருக்கும். எப்போ வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதே ராகு புத்தி, அதாவது சனி தசையில் ராகு புத்தி 2001 2004 அப்போ ஏதோ வகையில் நெருங்கி வந்திருக்கலாம். ஆ, வந்தது அப்போ லேண்ட் என்ன வாங்கினீங்களா? அப்போ அப்போ வாங்கினீங்களா? ஓ, அப்போ வாங்க தான் அதில் தான் வீடு கட்ட போறீங்களா? ஓ, சரி சரி. ஆ, சரி சரி சரி. ஏன்னா அந்த நேரத்தில் வாங்கினீங்க இல்லையா? அதான் 8:12ங்கிறத பயன்படுத்த முடியாமல் போகுது. அதாவது என்னன்னா, இந்த 4வது வீடு 2, 4, 6, 10 ஒரு புத்தி வந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோமா அதை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியும். கூட 8:12 வரும்போது என்னன்னா, ஒரு பொருள் இருக்க அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு அதே மாதிரி தான் 4வது வீட்டு சப்தாடு 4, 8, 12 தொடர்பு கொண்டு 60 வயசுல ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆன பணத்தில் பெரும் பகுதியை எடுத்து வீடு வாங்குறாரு. வீடு வாங்கிட்டு கொஞ்சம் கடனும் கொஞ்சம் பேங்க்லேருந்து வாங்கி கட்டிகிட்டே வராரு. வீடு கட்டினோடனே லீஸு கூட்டுட்டு அந்த பணத்தை வாங்கி கட்டிட்டு அப்படியே வராரு. எல்லா கடனும் அடையுது. அடைஞ்ச உடனே வீட்டுக்கு அவர் போறாரு. போயிட்டு 2 மாசத்துல போயிடுறாரு இல்ல. சின்ன உடனே 8:12 அனுபவிக்க முடியல. அப்புறம் சொல்றாங்க, உங்க ஒய்ஃப் வந்து அழுவுது, மகாராஜன் வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்டினாரு, கட்டி வச்சு வாழவே முடியல அப்படின்னும் போது எனக்கு அவர் ஏற்கனவே அவர் ஜாதகத்தை பார்த்துதான் உடனே எனக்கு ஓகே 4வது 8:12 இதுதான் போடுறது அப்படின்னு உடனே எனக்கு தோண ஆரம்பிச்சு. அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8:12 வரும்போது இந்த 4வது வீட்டு சப்ளாடு 8க்கும் 12க்கும் சப்ளாடாக வரும்போது ஒரு பொருளை வாங்கிட்டு அது கிடப்பிலேயே போடுறது அப்படியே
ஒரு வண்டி வாங்கிட்டு யூஸ் பண்ணாமே வச்சிருந்தா என்ன அர்த்தம் சார்? அதுதான் எட்டு பன்னெண்டுங்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு விற்கிறதுக்கு ஒன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்னா நீங்க சுக்கிரனுடைய அந்தரம் வரும்போது வித்துருங்க. ஆக்சுவலா ஒரு பிப்ரவரி மாசம் வருகின்ற ரன்னிங் ரன்னிங் காலகட்டத்திலே இப்ப இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள விற்கலாம் சார். நெருங்கி வருது. நவம்பர் 21ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பீரியடு. ஏன்னா சுக்கிரனுடைய அந்தரம் வரப்போகுது. நவம்பர் மாசம் வித்துருங்க. வித்துட்டு அப்படியே ப்ராப்பர்ட்டியா வாங்கலாம். இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல வாங்க, மனைவி பேர்ல வாங்கிடுங்க. ஓகேங்களா? சரி சார், அடுத்த இதுவுக்கு ஓரளவுக்கு புரியுது இல்ல சார்? இது அடுத்த இதுவுக்கு போவோம் சார். அடுத்து யார் சார்? பிரதீபா. யார் நீங்களா சார்? தங்கச்சி குழந்தையா? ரெண்டாயிரத்தி பதினொன்னு. சரிங்க சார். இருக்கிறதா சார்? ராகுதா சார். கொஞ்சம் ஹெல்த் அப்பப்போ வீக்கா இருக்கா சார் குழந்தைக்கு? ஏன் அப்படின்னா அந்த ஜாதகத்துல லக்ன சப்ராடு பாருங்க, என்ன காமிக்குது பாருங்க. 2 8 11 ஒரு குறை இருக்கு. லக்ன சப்ராட் வந்து 2 6 8 ஒரு பிரச்சனை இருக்கு. எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. 10 இந்த 6 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 12 இல்ல சாரி 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 இருக்கு. கரெக்ட். இருந்தாலும் ஒரு செயல்படி சேதாரம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சு வரலன்னா ரெண்டாவது வீடு பாருங்க, 12 காமிக்குது, 6 12 அதுல ஒரு குறைபாடு இருக்கு. சரி, இப்ப நடக்கிற தசை நல்லா இருந்தா இதெல்லாம் மீறி நம்ம எடுத்துட்டு போலாம். நடப்பு தசை என்ன தசை? ராகு தசை. ராகு தசை எப்படி இருக்கு? 6 8 12 எப்போதுமே நேத்து சொன்ன சார், குழந்தைகளுக்கு 8 12 வரக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு சாதாரண மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, குழந்தைகளுக்கு இயற்கை தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு. குழந்தைகளுக்கு இயற்கை தன்மை எப்படி எப்படி அதிகமா இருக்குன்னா, ஒண்ணுமே தெரியாது. எங்க தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ரீசெண்டா. எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வர வச்சோம். அந்த யானையில கட்டி விடும் போது யானையை எப்படி ஆட்டினா அழுதுட்டே இருக்காங்க. 4 மாசம் தான் ஆகுது. யானையை எப்படி எப்படி குழுகுனா சிரிக்கிறான். சரி, நல்லா அப்படியே குளிக்கிட்டே இருந்து நல்லா தூங்கியாச்சு. விட்டு ஒண்ணு அழுவ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் எங்க தம்பி கிட்ட சொன்னோடனே, ஓ ஒரு ஸ்பிரிங் ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கோம் அந்த யானைக்கு. அஸ்பிரிங்க கொண்டாந்து கொடுத்த உடனே அது ஆட்டி ஓட்டுனா கொஞ்சம் ஹைட் ஓட்டுனா அது தூக்கி தூக்கி போடுறது சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு குழந்தைக்கு அவ்வளோ அறிவாற்றல் இருக்கு இல்லையா? இதுதான் இயற்கை அறிவுன்னு சொல்லுவோம் சார். இயற்கை அறிவுங்க, இயற்கை அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் யாரும் சொல்லித்தராம தானாகவே புரிந்து கொள்ளுது இல்லையா, அந்த அறிவுக்கு பேர் தான் இயற்கை அறிவுங்கிறது. அந்த இயற்கை அறிவுங்கிறது எந்த பாவம் சார்? எந்த பாவம் நினைக்கிறீங்க சார் நீங்க? 5 9 பாவம் தான். அதை கெடுக்கக்கூடிய பாவம் இது சார். 4 8 4 8 எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம போயிடும். ஒரு தடைகள் இருக்கும். ஒரு குழந்தைனா பேசுறது, சிரிக்கிறது, கொஞ்சது. ஒரு குழந்தை அதாவது வாங்க சார், கொஞ்சது இந்த மாதிரி விஷயம்லாம் வரக்கூடியதா அது 5 9 8 வரும்போது அதுல வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள்லாம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த ராகு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. அதே மாதிரி ராகுங்கிறது அலர்ஜிக்கு காரணம் சார். அலர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அலர்ஜினா ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஒவ்வாமைனா சில சில பொருள்கள் ஒத்து வரும், சில பொருள்கள் ஒத்து வராது அப்படின்ற மாதிரி. அப்பப்ப தடிப்பு, சின்ன சின்ன கட்டிகள், இந்த மாதிரிலாம் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த 18 வருஷத்துல. இப்ப நடக்கிற புத்தி என்ன புத்தி? இந்த புத்தி தடுக்குதா? இப்ப அடுத்த ஒரு நானே ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இப்போ ராகு தசையில எந்த புத்தியில ஜாதகருக்கு எந்தெந்த புத்திகள் ஜாதகருக்கு நல்லா இருக்கு சார்? ஆன்சரை மட்டும் எழுதுங்க, நான் சொல்லும் போது சொன்னா போறோம். எல்லாரும் சிந்திக்கிட்டோம். ஏன்னா எல்லாரும் நம்ம அறிவாளிகளுக்கு மட்டும் கிளாஸ் எடுத்தா அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? இல்ல யாரும் சொல்லுவானா சார்? கேட்கிற கேள்வி புரிஞ்சுங்க. ராகு தசையில எந்த புத்திகள் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும்? கேள்வி புரியல, கிட்ட வந்து சொல்லித்தரேன் நானு. கேள்வி யாருக்குன்னா புரியாம இருக்க சார், ராகு திசையில எந்த புத்திகள் ஜாதகருக்கு
ஆரோக்கியத்துக்கு சிறப்பான பலனை தரும். ஆன்சர் சொல்லுவேன், எல்லாம் எழுதி வச்சுக்க, கேட்டவுடனே சொன்னா போதும் சார். ஒவ்வொரு கிரகமும் நான் சொல்றேன், இந்த கிரகமானு சொல்லுங்க. கேள்வி புரியலாம், திரும்பவும் சொல்றேன். கேள்வி யாருக்குனா புரியாம இருக்கா சார்? கேள்வி யாருக்குனா புரிஞ்சிருக்கா சார்? எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தானே. எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா சார்? சூரிய புத்தி நல்லா இருக்குமா சார்? சந்திர புத்தி நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? சந்திரன் வந்து நல்லா இருக்கா சார்? மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு காமிக்குது இல்லையா? ஜாதகத்தை வேற ஜாதகத்தை பாக்குறீங்களோ? சந்திரனை பாருங்க சார், சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஐந்து ஏழு பதினொன்னு. இதை விட நல்ல பாவம் எது இருக்க முடியும் சார்? உங்களுக்கு இந்த பேப்பர் வரலையா? உங்களுக்கு பேப்பர் வரலையா? அது சரி சரி. அப்ப மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு வரத்தால இந்த சந்திர புத்திங்கிறது ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் சார். இதுல என்ன டவுட் ஆக்சுவலா? யார் யாரெல்லாம் சந்திர புத்தின்னு சொன்னீங்க சார்? ஆக்சுவலா சந்திர புத்தி இவனிங்க சார். புரியல புரியல உங்களுக்கு சார்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சார், உங்களுக்கு சார். சரி, அடுத்து செவ்வாய் புத்தி நல்லா இருக்குமா சார்? என்ன சார்? புதன் புத்தி நல்லா இருக்கும். புதன் புத்தி நல்லா இருக்கும். நெத்தி அடி அடிச்சிட்டார் அவர், அவ்வளவுதான். வேற எங்கேயும் போத, புதன் புத்தி மட்டும் போங்கன்ட்டு. வேற புத்திலாம் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அப்போ சந்திரன் புதன் இந்த ரெண்டு கிரகத்தோட காலகட்டத்தில் தான் ஜாதகத்துக்கு நல்லா இருக்கு. இப்போ இது என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு புத்தியோடைய அந்தரத்துல, ரெண்டு கிரகத்தோட அந்தரத்துல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தா ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் சார். அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற காலகட்டத்தில் நமக்கு நல்ல நேரம் இருக்கணும். அது இங்க பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா, எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்தோட அந்தரமோ அந்த கிரகத்தோட புத்தியோ இருக்கும் போது ஒரு வேலையை பண்ணா அதுல ஒரு சக்சஸ் கிடைக்கும். அதாவது சாதகம் அப்படிங்கிறது, அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது, சாதகம் அப்படிங்கிறது மருவிதான் வந்தது. சாதகம்னா என்ன? சாதகமான விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கிறது. கடைக்கு போனா என்ன பண்றாங்க பொம்பளைங்க? காய்கறி கடைக்கு போகும்போது வெண்டைக்காய் முடிச்சு 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 போட்டு வாங்குறாங்க. வாங்குறாங்களா இல்லையா சார்? கத்திரிக்காய் அழுகி போயிருக்கா, வாங்கிக்கலாம் மேடம். நீங்க வாங்குறீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஜாதகத்துல எது நல்ல கிரகம், என்ன கேள்வி, கேள்வி அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா, கேள்வி ஆரோக்கியத்தை பத்தி, அப்போ ஒற்றைப்படை பாவங்கள், அப்போ ஒற்றைப்படை பாவத்தை எத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றன அப்படின்ட்டு. இந்த மேல இங்க இருக்கு பாருங்க, கிரகத்துக்கு தசாபுத்திக்கு மேல போகிறீங்க, கொடுப்பனைக்கு கீழே பாருங்க. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சந்திரன் அப்படின்ற கிரகம் மூணு ஐந்து ஏழு பதினொன்று காமிக்கிறதால சந்திரன் நல்ல கிரகம். அப்ப சந்திரனுடைய புத்தி, சந்திரனுடைய புத்தி எப்போ வரும்? ரொம்ப லேட்டா வரும். சந்திரனுடைய புத்தி இப்பதான் குரு தசையில, ராகு தசையில குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. சந்திர புத்தி ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? புதன் புத்தி எப்போ வரும்? இன்னும் கொஞ்ச நாள்ல வரும். ஓகேங்களா? அதுவும் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுறதால புதன் புத்தி 2015 வரா சார்? 2020 வரும் சார். அதனால என்ன பண்ணலாம், இப்போ அந்தரத்துல பார்ப்போம். சமீபத்துல புதனுடைய அந்தரம் எங்க இருக்கு? 2015 இருக்கு. 2015 புதனுடைய அந்தரம் இருக்கு. அந்த புதனுடைய அந்தரத்துல அடுத்த வருஷம் 28/6/2015 சனி புத்தி முடியுது. முடிஞ்ச உடனே புதன் புத்தி ஆரம்பிச்சது சார். வேற கரெக்டா இன்னையில இருந்து ஒரு 7 மாசம் சார், கிட்டத்தட்ட 6 மாசம் டைம் இருக்கு சார். அந்த 6 மாசம் டயத்துல கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஓரளவுக்கு சரியா. பட் இருந்தாலும் இந்த குழந்தைக்கு இந்த ராகு புத்தி முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க பேச்சு இல்லாமலாம் போவாது. ஏன்னா இந்த ஜாதகத்துல ரெண்டாவது விட ரொம்ப வீக்கெல்லாம் போல. ரெண்டாவது பேச்சுக்கு காரகம் யாருன்னா, புதன் தான் பேச்சுக்கு காரகம், கிரக காரகம். அந்த புதன் வந்து நல்லா இருக்கு, அதனால வந்து ஈஸியா இது ஆகிடும். அப்பா அம்மா சார், இந்த அதாவது எப்போதுமே இந்த குழந்தைகளுக்கு தசையில 6, 8, 12 வரக்கூடாது சார். உதாரணத்துக்கு இங்க வெறுப்பு பெற்றா, நான் ஒரு எக்ஸாம் மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வச்சிருக்கேன். இந்த ஒரு ஜனவரி 25 ஒரு மாநாடு, அதுல ஒரு கேள்வி போயிட்டுருப்பேன், பிறந்த குழந்தைக்கு எந்த தசாபுத்தி வந்தா, 8, 12 கூடிய தசாபுத்தி வந்தா என்ன பலன் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த பலன் தான், பிறக்கும் போது இந்த 8, 12 மட்டும் வரவே கூடாது. ஓகேங்களா? 8, 12 வந்தாவே அது கொஞ்சம், 8, 12 வரும்போது இங்க 2 வந்திருந்தா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கும்.
ஓகேங்களா இந்த ரெண்டு வராத இருந்தால அந்த எட்டாவது வீடு வந்து வரம்பு மீறி வேலை செய்யும் அதாவது மற்றவங்களுக்கு வரக்கூடிய எட்டு விட குழந்தைகளுக்கு வரக்கூடிய எட்டு வந்து கடுமையா இருக்கும் அதனால தான் நேற்று அந்த மூணு செக்டரா பிரிச்சேன் இல்லையா பாலப்பருவம் இளமை பருவம் வயோதிக பருவம் இதுல பால பருவத்திலையும் வயோதி பருவத்திலையும் எட்டு வரக்கூடாது இளமை பருவத்துல எட்டு வந்தா ஓரளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் ஏன்னா இயற்கையவே பால பருவத்திலையும் வயோதிக பருவத்திலையும் தான் இயற்கை தன்மை அதிகமா இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து நீங்க அந்த புதனுடைய அந்தரத்துல பாத்தீங்களா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் சார் அதை ஓகேங்களா அடுத்து வேற ஜாதகம் சார் ரகுநாதனா சிவராமகிருஷ்ணன் இதுல என்ன என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம் சார் ஆக்சுவலா இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம் சார் எப்ப குழந்தை பிறக்கும் எப்ப திருமணம் எப்ப ஆயிருக்குன்னா நடப்பு புத்தி வந்து சூரிய புத்தி சார் சூரிய தசை வந்து நல்லா வலுவா இருக்கு ஆக்சுவலா நடப்பு புத்தி வந்து சனி புத்தி இதுக்கு முன்னாடி குரு புத்தி ராகு புத்தி அனிமா 2012 ஆயிருக்கலாம் சார் செவ்வா புத்தி சாரி சாரி 2011 செவ்வா புத்தி வந்து 22/12/2011 இருந்து 27/4/2012 வருது அந்த பீரியட் ஆயிருக்கு அனிமா நெருங்கி செவ்வா புத்தியோட நெருக்கத்துல ஏன்னா இந்த தசை வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை சூரிய தசை என்ன காமிக்குது சார் ஆக்சுவலா சூரிய தசை வலுவா 1-3-7 காமிச்சிருக்கு அதுல திருமணத்துக்கு சாதகமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூணு கிரகம் வந்து திருமணத்துக்கு நல்லா வலுவா இருக்கு தேவைப்பட்டா ராகம் எடுத்துக்கலாம் அப்ப செவ்வாய் புத்தியை நோக்கி சொன்னேன் செவ்வாய் புத்திங்கிறது 2012 அதாவது 2011 கடைசியில் ஆரம்பிச்சு 2012 மிடில் முடியுது ஒரு 4 மாசம் தான் டைம் அது ஆக்சுவலா இந்த செவ்வாய் புத்தி நடந்திருக்கு இப்போ குழந்தை பிறப்புன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்துல 7வது பாவங்கிறது ஆவரேஜா இருக்குன்னு வச்சுக்கலாம் 7வது பாவங்கிறது 6-9 6-9 எது ஸ்ட்ராங்கா இருக்கும் சார் 9 தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்ப 7வது வீடு பாதிக்கல 8-12 இல்ல கலத்திரக்காரகன் சுக்கிரன் எப்படி இருக்காரு சுக்கிரன் வந்து வலுவா இருக்கு 1-3-7-11 கரெக்டா அப்ப இங்க திருமண தடையை குறிக்கிற விஷயம் என்ன இருக்கா இங்க எதுவும் இல்ல அதனால அப்நார்மல் டிலே எல்லாம் இல்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் திருமணத்தின் போது நடந்த தசை என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கர தசை சுக்கர தசைன்னு பார்க்கும்போது ஜாதகத்துல நல்லதா இருக்கு ஓகேங்களா சுக்கரதசையில கடைசி புத்தி கேது புத்தி அதுல திருமணம் ஆகாது கேது புத்தி திருமணம் ஆகுமா சார் கேது புத்தி என்ன காமிக்குது சார் 4-6-8 காமிக்குது இல்லையா அதனால கேது புத்தியில திருமணம் ஆகாது அதுக்கு முன்னாடி புதன் புத்தி புதன் புத்தியில திருமணம் ஆகுமா புதன் புத்திலையும் ஆகாது அதனால அந்த புத்தி அப்படியே தூக்கி போட்டு சூரிய தசைக்கு வந்துடும் சூரிய தசை திருமணத்துக்கு சாதகமா இருக்கா 1-3-7 ஒரு தசையில வந்து நம்ம என்ன செயல ஈடுபடுறோமோ அதுக்கு சாதகமா இருந்தா அந்த தசையில அடுத்து பக்கத்துல வரக்கூடிய புத்தியில அது நடந்துடும் அந்த வேலை சூரிய புத்தி சூரிய தசை சூரிய புத்திங்கிறது வெறும் 3 மாசம் தான் இருக்கும் அதனால ஒரு தசையில ஆரம்பிச்சு உடனே அந்த சம்பவம் நடக்குங்கிறது ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது சூரிய தசையில சூரியனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு சுக்கிரன் இருக்கு சனி இருக்கு ராகு சொல்லிட்டேன் சனி இந்த மூணு கிரகம் இருக்கு செவ்வாய் சுக்கிரன் சனி ஏற்கனவே தசை நல்லா வலுவா இருக்கிறதால அடுத்து வரக்கூடிய புத்தியே செட் ஆயிடும் ஓகேங்களா அதாவது ஒரு தசையில வந்து 7 இருந்தாவே சார் கோச்சிக்காதீங்க சார் தனியா படுக்க மாட்டான் சார் கூட யாராவது இருக்கணும் சார் அவங்களுக்கு ஒரு தசையில 7 இருந்தாவே ஓகேங்களா ஒருவரோடு இணைந்து செயல்படுதல் என்பது 7வது பாவத்தோட காரகம் அப்போ இந்த தசை வந்து அவருக்கு நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்கு இப்போ குழந்தை பிறப்பு பத்தி கேள்வி 5வது வீடு எப்படி இருக்கு ஜாதகத்துல நல்லா வலுவா இருக்கா கொஞ்சம் செய்கூலி சேதாரம் இருக்கு இருக்கா இல்லையா சார் 5வது வீடு வந்து 3-6-12 இது 5வது வீட்டு இது சாதகம் இது நடுநிலை இது பாதகம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த சாதகத்துக்கு இந்த நடுநிலைங்கிறது சரியா போச்சு அப்ப பாதகங்கிறது கொஞ்சம் மிஞ்சுது சார் ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல அதாவது வெறும் 6 விட 6-12 பிரச்சனை தானே
அப்போ ஒரு பிரச்சனை இருக்கு ஓகேங்களா சரி புத்திர காரகன் குரு எப்படி இருக்காரு குழந்தை பிறப்புக்கு நல்லா இருக்காரா இதுல அஞ்சாவது வீட்டுக்கு சேதாரம் அதிகமா குருவுக்கு சேதாரம் அதிகமா சார் குழந்தை பிறப்புங்கிற விஷயத்துக்கு குருவுக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கு ஏன்னா குழந்தை பிறப்புங்கிறது அஞ்சாவது வீடு அதை கெடுக்கக்கூடிய நாலு பன்னெண்டுன்னு வச்சுங்கத்தால இங்க புத்திர காரகன் குரு வந்து கொஞ்சம் வீக்கா போயிருக்காரு ஓகேங்களா சரி லக்ன பாவம் என்ன இருக்குன்னு போய் பாக்குறோம் லக்ன பாவம் ஆறு ஒன்பதுன்னு காமிக்குது லக்ன பாவம் குழந்தை பிறப்ப தடுக்கல அப்ப குழந்தை உண்டு ஓகேங்களா தசாநாதன் என்ன காமிக்கிறாரு தசாநாதன் யார் சார் சூரியன் தசாநாதன் குழந்தை பிறப்ப தடுக்கிறாரா தடுக்கல அப்ப நிச்சயமாக அந்த தசையில குழந்தை உண்டு ஓகேங்களா என்ன புத்தின்னு பாக்குறோம் நடப்பு புத்தி என்ன புத்தி சனி புத்தி சனி வந்து மூணு ஏழு பதினொன்னு காமிக்கத்தால ஒன்னு ஏழு பத்து அஞ்சாவது வீடு இல்ல ஆக்சுவலா சனி புத்தி கொஞ்சம் ஆவரேஜ் தான் சார் சனி புத்தி ஓரளவுக்கு இருக்கு பட் அஞ்சுங்கிறது இல்ல வர டிசம்பர் இருபத்தோருக்குள்ள ஓரளவுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இன்னும் ஒரு மாசத்துல இன்னும் ஒரு மாசத்துல கன்சீவ் ஆகலாம் கொஞ்சம் சிரமம் அடுத்து வரக்கூடிய புத்தி வந்து கொஞ்சம் நாலு ஆறு பன்னெண்டு காமிக்க ஒரு தடையை காமிக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது சுக்கர புத்தி தான் அதாவது சுக்கர புத்திங்கிறது எப்போ வருதுன்னா 2016 மூணாவது மாசம் சார் ஆக்சுவலா 2016 ஒரு குழந்தை கையில இருக்கும் சார் ஏன்னா சுக்கர புத்தி எப்படி காமிக்குது சார் சுக்கர புத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல 1, 3, 7, 11 இது புத்தி தசை என்ன காமிக்குது தசை வந்து 1, 3, 7 தசையும் புத்தியும் நல்லா இருக்கிறதால சுக்கர புத்தியில குழந்தை பிறக்கும் சார் ஆக்சுவலா சுக்கர புத்தியில கண்டிப்பா நிச்சயமா குழந்தைருக்கு ஏன்னா அந்த தசையில கடைசி புத்தி அது தசாநாதனும் புத்திநாதனும் நல்லா வலுவா இருக்காங்க இங்க 5 வந்தாதான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்ல நல்லா புரிஞ்சுங்க சார் 5 வந்தாதான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்ல 5ங்கிறத விட 3, 7 வரும்போது தான் குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட்டேஜ் அதிகம் ஏன் அது மாதிரி சார் சொல்லுங்க சொல்லுங்க பதினோராவது பாவம் ஒரு பாவத்துக்கு 3 11வது பாவம் என்பது அந்த பாவத்தை இரட்டிப்பான பலனை தரும் பல மடங்கு உயர்த்தி தரும் அப்படிங்கிற வகையில இந்த சுக்கர புத்தியில நிச்சயமா ஜாதகத்துக்கு குழந்தை உண்டு ஏன்னா இங்க வந்து தசையும் புத்தியும் ரொம்ப இணைஞ்சு ஒரே பாவ தொடர்பு இருக்கிறதால பிறந்துடும் சார் ஆக்சுவலா சுக்கர புத்தி உடனே இருக்கிறதால சுக்கர புத்தி ஆரம்பத்திலே கன்சிடர் பண்ணுவாங்க அதுல பிறந்துடும் இல்லை வேற ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த புதன் புத்தியில சுக்கரனுடைய அந்தரமோ அல்லது செவ்வாய் அந்தரமோ கன்சீவ் ஆயிட்டு சுக்கர புத்தி முடியறதுக்குள்ள கையில பிறந்திருக்கும் சார் ஓகே சார் அதே மாதிரி அடுத்த தசை சந்திர தசை உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியா நல்ல டெவலப்மெண்ட் தரும் ஜோதிட துறையில நல்லா வர முடியுமா ஜோதிட துறையில நல்லா வரணும்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது வீடு யார் யாருக்கெல்லாம் 2, 4, 6, 10 தொடர்பு வருதோ அவங்க ஜோசியத்துல நிறைய சம்பாதிப்பாங்க 2, 4, 6, 10 ஏன் ஐந்தாவது வீடுன்னு சொல்றோம்னா ஜோதிடம் என்பது ஒரு கலை அப்படிங்கிறதால ஐந்தாவது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு வர்றவங்க ஜோதிடத்துல நிறைய சம்பாதிப்பாங்க பணக்கார கிளைண்ட் தான் அவங்க கிட்ட வருவாங்க சரிங்களா அஞ்சாவது 1, 3, 7, 11 தொடர்பு கொண்ட ஜனரஞ்சகமான ஜோதிடர் எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும் குறைந்த வருமானம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க